हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल सुरास रेसिपीज इन्हीं कत्रिकाय पुली कोलंबु एप्पडी सेय्यरदुंगरत पाकलाम एन्नई कत्रिकाय पुली कोलंबु सेय्य तेवैयान पोरुट्कल नम्ब वीट्ल एप्पडी अरैक्किर मसाला आल पर्पस् मसालानु सोल्रदुल अंद मसाल पोडी एडुत्तु वच्चिरुक्केन मंजत्तूल उप्पु प्लस ओरु पेरिय एलुमिच्चम्बळ अळवु पुली ऊर वच्चिरुक्केन वेंगायम वेल्लपूंडु तक्काळि கருவேப்பில கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி முழுசு முழுசாக கீறிவிட்டு அப்படி காம்பு கொஞ்சமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் இன்னைக்கு குழம்பு வந்து நம்ம நல்லெண்ணெயில் செய்ய போகிறோம். ஸோ நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் எண்ணெயை காய வச்சுட்டு கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். அது கூட கொஞ்சம் நல்லெண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்புக்கு நம்ம தேங்காய் தேவையில்லைங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றாம தான் நம்ம இந்த குழம்பு ரெடி பண்ண போகிறோம். சட்டியில் நல்லெண்ணெயும் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துட்டு அது கூட கடுகு சீரகம் வெந்தயம் கொஞ்சம் போட்டிருக்கேங்க. இப்போ இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூண்டு கருவேப்பிலையே ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வதங்கணும். நம்ம இப்போது கத்திரிக்காய் ஆட் பண்ணிட்டு அது கூட மசாலா பொடி ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் எங்கள் வீட்டு மசாலா ஆல் பர்பஸ் மசாலா போட்டிருக்கேன். அடுத்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். இதை வந்து அப்படியே எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம புளியும் சேர்த்து கொதிக்க வைக்கணும். இது நல்லா வதங்கிட்டு நான் உங்களுக்கு எப்படிங்கிறதையும் காட்டுறேன். அடுத்து வந்துட்டு நம்ம புளி தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது வதங்கினோன்னே நம்ம டக்குன்னு புளி சேர்த்துட்டு கொதிக்க வச்சு நிறுத்திடலாம். காய் வந்தோன்னே அவ்வளோதாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வச்சுருக்கணும். வச்சோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆல் பர்பஸ் மசாலா நம்ம வீட்டு மசாலா பொடி இல்லாதவங்க மிளகாத்தூளும் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ நான் புளி ஆட் பண்ணிட்டேன். குழம்பு கொதிக்கட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ரெடி ஆனோன்னா நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வைங்க போதும். நான் இப்போ ரெடி ஆகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் குழம்புல இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சைடில் வந்துருச்சு. அவ்வளோதாங்க, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காமல் அனுப்புங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.